ஹைப்பர்சோனிக் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிளை இந்தியா சக்சஸ்ஃபுல்லாக சோதித்து பார்த்து விட்டார்கள். பெரிய அடி. அடுத்ததாக பார்க்க போனால் சைக்காலஜிக்கல் வார்ஃபேர். சீனா நாட்டுக்காரன் எப்படினாலும் சைக்காலஜிக்கல் வார்ஃபேரில் தான் வந்து விழுவான்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி இப்போது பாங்காங் ஏரியா என்ன செய்து விட்டார்கள், இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட்டுக்கு நாங்கள் திறந்து விட போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்து விட்டார்கள். பாகிஸ்தான் கூட நெருக்கமாக இருந்த சீனா திடீர்னு 1-2 வாரங்களாக பாகிஸ்தான் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி விலகி செல்கிறது. இதன் பின்னால் இருக்கும் உண்மைத்தன்மை என்ன? 400 தீவிரவாதிகள் ஜம்மு காஷ்மீர் வழியாக இந்தியாவுக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? பல செய்திகள் இந்த ஒரு பதிவு வழியாக பார்த்து விடலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். பல செய்திகள் அப்படின்னு சொன்ன உடனே தமிழ் விதையில் போகிற டாபிக் இது கிடையாதுங்க, எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். கனெக்டிங் த டாட்ஸ் வழியாக பார்க்க போகிறோம். சைக்காலஜிக்கல் வார்ஃபேர். எப்போ ராசா நான் உன்னை அழிச்சிருவேன், இந்த அழிக்க வந்துட்டேன், இந்த என்னுடைய இராணுவ வீரர்கள் புறப்பட்டு விட்டார்கள், இதோ வந்து விட்டார்கள், இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பூச்சாண்டி காண்பிப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. குளோபல் டைம்ஸினுடைய ட்விட்டர் பக்கத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த 2-3 தினங்களாக எப்பெல்லாமோ நடந்த இராணுவ ஒத்திகையை இப்போது நடந்த இராணுவ ஒத்திகையாக சீன இராணுவம் காண்பித்து வருகிறது. அது இப்போவே நடந்திருந்தாலும் அந்த இராணுவ ஒத்திகையெல்லாம் எப்படி தெரியுமா இருந்தது? மெஷினரி லேடார் வழியாக, ஏணி வழியாக ஒரு சீன வீரர் வேறொரு சீன வீரரை காப்பாற்றுவதாக இந்த மாதிரி பலவிதமான ட்ரைனிங் எல்லாமே இருந்தது. அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இப்போ இவங்க போரிட போவது அப்படின்னு சொல்லும்போது மலை குன்றுகள், இந்த மலை குன்றுகளில் இந்த மாதிரியான ஏணிகளுக்கு என்ன விதமான பயன் இருக்கிறது அப்படின்னு கேட்டால் 0 பயன், எந்த வித பயனும் கிடையாது. ஆனால் அதுக்கு கீழே சீனாவினுடைய வால்ஃப் வாரியர்ஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லி போட்டிருக்காங்க, ரெடி டு ஃபைட் பிஎல்ஏ அப்படின்னு சொல்லி ஹேஷ்டேக் எல்லாம் போட்டு பெரிய அளவில் ட்ரெண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. இந்தியாவில் இருக்கும் பல இளைஞர்கள் அந்த ட்விட்டர் பக்கத்தில் போய் கிழி கிழின்னு கிழிச்சிட்டாங்க. அதனுடைய பல பதிவுகளை நீங்கள் ட்விட்டர் பக்கம் போனால் பார்க்கலாம். நான் என்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க பார்த்து கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு வேடிக்கை நிகழ்வு நடக்கும்போது தான் பாங்காங் ஏரியை நாங்கள் இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட்டுக்காக திறந்துவிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா கொடுமை இது! பாங்காங் ஏரி அப்படின்னு சொல்லும்போது யுத்தம் நடக்கக்கூடிய ஒரு ஏரியா. இந்த ஏரியா உன்னுடையதா என்னுடையதா, உனக்கையா எனக்கையா, வாய்க்கா தகராறு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த ஒரு தருணத்தில் உலகம் முழுவதும் இருக்கும் மக்களை அங்கே கொண்டு வந்து விட்டோம் என்றால் இந்தியா என்ன செய்யாது, பாங்காங் ஏரிக்குள்ள மூக்கை நுழைக்காது அப்படின்னு சொல்லி சீனா விரும்புகிறதோ என்னவோ இதற்காக இந்த அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்பு மட்டுமே கிடையாது, அடுத்ததாக வேறொரு அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. சீன அரசாங்கம் இந்த பாங்காங் ஏரிக்கு டூரிஸ்ட் செல்வதற்கு சிறப்பு சலுகைகள் எல்லாமே தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயா ராசாக்களா, திபெத்துக்கு நம்ம இங்கேருந்து போகணுன்னா நிறைய பெர்மிஷன் வாங்கணும். சிங்ஜியாங் அப்படிங்கிற ஒரு பிரதேசம் இருக்குது பாருங்கள், உய்குரின இஸ்லாமியர்கள் இருக்கும் அந்த ஏரியாவுக்குள்ளே நம்ம யாருமே போக முடியாது. தயவு செய்து அதெல்லாம் நீங்கள் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றிட்டீங்கன்னா பாங்காங் ஏரியும் நீங்கள் என்ன செய்யலாம், டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றலாம். சரி, நீங்கள் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றிட்டா நாங்கள் விட்டுருவோமா, இந்த ஒரு கேள்வி நம்ம மனதில் வரணும். ஸ்பாங்கர் கேப் அப்படிங்கிற ஒரு கேப்பை பற்றி நம்ம பார்த்தோம். இந்திய நாட்டு வீரர்கள் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட மலை உச்சிகளை தங்கள் கைவசப்படுத்தி விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் கேட்கும்போது ஒவ்வொரு இந்தியனுக்கும் புல்லரிச்சிருக்கும். ஆனால் மேலும் ஒரு செய்தி என்ன தெரியுமா, அப்படி மலை உச்சிகளை நம்ம இந்திய இராணுவம் சென்றடைந்து விட்டது, அவங்களுக்கு தேவையான தண்ணீர், ஏன்னா மலை உச்சி அப்படின்னு சொல்கிறோம், அங்கெல்லாம் தண்ணீர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். அந்த தண்ணீரை எல்லாம் யார் நம்முடைய இராணுவ வீரர்களுக்கு கொடுக்கிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூனிஃபார்ம் போடாத வீரர்கள், சுஷுல் செக்டாரில் இருக்கிற நம்முடைய இந்திய மக்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்திய மக்கள் அவங்களுடைய முதுகிலும் தோளிலும் சுமந்து கொண்டு நம்ம இந்திய இராணுவ வீரர்களுக்காக தண்ணீரையும் உணவுகளையும் சுமந்து செல்கிறார்கள். யூனிஃபார்ம் போடாத இராணுவ வீரர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகிறது. ஸோ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, சீன இராணுவத்தை விட இந்திய இராணுவம் பலவீனம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக கிடையாது. இராணுவத்தின் பலமும் பலவீனமும் அவர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தது கிடையாது, மனதின் எண்ணத்தை பொறுத்தது, அந்த தைரியத்தை பொறுத்தது. அது இந்தியர்களுக்கு பிறப்பாகவே இருக்கிறது. ஸோ பாங்காங் ஏரியினுடைய கதை அப்படி இருக்கும்போது அடுத்ததா தண்ணீர் கதை இப்படி இருந்துச்சு. சரிதான், இந்த கதையெல்லாம் கேட்டவங்களுக்கு சீபக் அப்படிங்கிற ஒரு கதையும் கேட்கணும். சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் அப்படிங்கிறது தான். சீனா அதிபர் நேராக பாகிஸ்தானுக்கு போவதாக இருந்தது, அதாவது 2 வாரத்துக்கு முன்பாகவே போகிறதாக இருந்தது. ஆனால் திடீர்னு நாம் போகலை, சீபக் வந்து சரியாக நடைபெறவில்லை, இந்த சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோரினுடைய அந்த வேலைகள் சரியாக நடைபெறவில்லை, எனவே என்னால் இப்போது இங்கே போக முடியாது அப்படின்னு சொன்ன சீன அதிபர். அதற்கு சப்ப கேட்டால் என்ன தெரியுமா கேட்டுனாங்க, கொரோனா வைரஸ் காரணமாக சீன அதிபர் பாகிஸ்தானுக்கு செல்வதை நிராகரித்து விட்டார். ஆனால் அதே சீனா மீடியா என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த உலகத்தில் மாஸ்க் போடாமல் இருக்கக்கூடிய இடங்கள்
யாவை எங்க இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே சீனால தான் இருக்கு. வேணும்னா நீங்க பாகிஸ்தானுக்கும் போகலாம், பாகிஸ்தான்லயும் கொரோனா கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த கொரோனாவை மையப்படுத்தி நான் இங்க ஒரு டூர் போகல அப்படின்னு சொல்லி சீன அதிபர் சொன்னதாக சொல்கிறார்கள். அந்த சொன்னதுக்கு பிறகு இங்க என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு, பாகிஸ்தான் பல நாட்களாக ஒரு டேங்க் பீரங்கிகளை சீனாவிடம் வாங்குவதாக ஒரு ஒப்பந்தம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஒப்பந்தம் பல நாட்களாகவே இழுபறியாக இருந்தது. சீன அதிபர் இங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே பரவாயில்லை, நான் இன்னும் கடன்பட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி வீட்டிரக பீரங்கிகள் இப்போது யாருக்கு கொடுக்கப்படுகிறது, பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்படுகிறது. எப்படி இருந்தாலும் கடன் சுமை யாருக்கு கூடுகிறது, பாகிஸ்தானுக்கு கூடுகிறது. சீனா அங்க சுகமா உட்கார்ந்து அவங்களுடைய காய்களை நகர்த்தி வருகிறார்கள். ஸோ இவ்வளோ விஷயத்துக்கு மத்தியில் ஹைப்பர்சோனிக் அப்படிங்கிற ஒரு மிசைல், இந்த ஒரு செய்தியை கேட்ட உடனே நிச்சயமா சீனர்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் சின்னதா ஒரு கிளி பறந்து இருக்கும். அது என்னன்னா ஹைப்பர்சோனிக் டெமன்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள், அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பெயரில் இருக்கும் ஒரு சோதனை களம் அந்த ஒடிசால இருக்கு. ஸோ ஒடிசால இருக்கிற அந்த சோதனை களத்தில் வைத்து ஹைப்பர்சோனிக் டெமன்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள் அப்படிங்கிறது ஃபுல் டெஸ்டிங்க்கு உட்படுத்துகிறார்கள். இதை தமிழ் பொக்ஷம் கிட்டத்தட்ட 2-3 மாதங்களுக்கு முன்பாகவோ இல்லாட்டி ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாகவோ ஒரு பதிவாக பதிவு செய்திருந்தோம். முதல் கட்ட சோதனையில் ஹைப்பர்சோனிக் மிசைல நம்மளாலையும் ஏவ முடியும் அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். இந்த ஹைப்பர்சோனிக் அப்படின்னு சொல்லும் போது சத்தத்தை விட 6 மடங்கு அதிக வேகத்துடன் பறக்கக்கூடிய எல்லா மிசைல்ஸையும் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை தான் நம்ம இப்ப சோதித்து பார்த்திருக்கிறோம். டிஆர்டிஓ முழுவதுமாக இந்தியாவின் கட்டமைப்பில் உருவாக்கப்பட்ட ஒரு என்ஜின் அப்படின்னு சொல்லலாம். ஹைப்பர்சோனிக் அதாவது மேக்ஸ் 6 அப்படிங்கிற அந்த ஸ்பீடில் இப்போ செயற்கைக்கோளை ஏவ முடியும். ஒரு நாட்டுக்கு எதிரி நாட்டுக்கு ஏவுகணைகளை ஏவ முடியும். பலவிதமான நன்மைகள் இதனால் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்துல் கலாம் ஐயா அந்த சோதனை களத்தில் வைத்து 11 மணிக்கு இந்த டெஸ்டிங் நடக்குது. இந்த டெஸ்டிங் அப்படின்னு சொல்லும்போது HTDV அப்படின்னு சொல்லுவாங்க, ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். இது ஸ்கிராம்ஜெட் என்ஜின் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்கிராம்ஜெட் என்ஜினும் இந்த ஹைப்பர்சோனிக் டெஸ்டிங் வெஹிக்கிளும் எங்கே பொருத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்னி ஏவுகணை பொருத்தப்படுகிறது. 30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போகுது அக்னி ஏவுகணை, அதிலிருந்து சடனா பிரிந்து செல்கிறது HTDV. 20 நொடிகள் கரெக்டா மேக்ஸ் 6 அப்படிங்கிற ஸ்பீட்ல பறந்து செல்கிறது. எந்த டைரக்ஷன்ல பறக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய ராணுவ வீரர்கள் எதிர்பார்த்தார்களோ அதே டைரக்ஷன்ல பறந்து செல்கிறது. இதன் காரணமாக நாமும் உலகத்தில் 4வது நாடாக அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, அதன் பிறகு இந்தியா தான் ஹைப்பர்சோனிக் வெஹிக்கிளை டெஸ்ட் செய்து பார்க்கிறது. மிகப்பெரிய ஒரு பெருமை. இதன் காரணமாக அடுத்த வரக்கூடிய பலவிதமான மிசைல்ஸ் இருக்குங்க, அத்தனை மிசைல்ஸும் இந்த ஹைப்பர்சோனிக் அப்படிங்கிற டெக்னாலஜி வழியாக இந்தியாவால் செலுத்த முடியும். கிட்டத்தட்ட இன்னும் 2-3 வருடங்களில் நம்முடைய டிஆர்டிஓ அப்படிங்கிற அந்த அமைப்பு சோதிக்க இருக்கும் மிசைல்ஸ் யாவை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ்ட்ரா MK2, ஆகாஷ் NG, XR சாம், NGRAM, அதே மாதிரி ருத்ரா M, பார்லே, அக்னி 1P, K5, NASM, SR அப்படிங்கிற மிசைல்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்கு. இது எல்லாமே இண்டிஜினியஸ் அதாவது நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்ட மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பெயர்கள் இருக்குது, இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஆர்மி செய்திகளை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்னப்பா தமிழ் பட்சத்தில் ஒரு வீடியோ வருதுன்னா அக்கு வேற ஆணி வேற இருக்கும். அதே மாதிரி இந்த மிசைல்ஸ்லாம் என்ன, இந்த மாதிரி மிசைல்ஸ் எந்த நாட்டிடம் இருக்கிறது, இதை நம்ம நாட்டுக்கு வருவதால் என்னென்ன லாபங்கள் இருக்க போகிறது, பலவிதமான இன்ஃபர்மேஷனை பிரித்து மேய போகிறோம். அதுக்கு சின்ன ட்ரைலர் தான் நான் சொன்ன இந்த பெயர்கள். ஸோ இவ்வளோ தூரம் நம்ம பார்த்தது எல்லாமே சின்ன சின்ன செய்திகள், நம்முடைய இராணுவத்துக்கு தேவையான இல்லாட்டி இப்போது எல்லையில் நடக்கும் செய்திகள் அப்படின்னு சொல்லலாம். இதில் மிக முக்கியமான வேறொரு செய்தி இருக்குது, BRO, Border Road Organization. அவங்க 24 மணி நேரமும் அவர்களுடைய வேலையை செய்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 248 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் ரோடுகள், ஒரு 14 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் டனல், இதெல்லாமே கிரியேட் பண்ணுறதுக்காக நிறைய மனிதர்களை வேலைக்கு எடுத்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான ரோடுகள் வந்தால் மட்டும்தான் இனி வரக்கூடிய காலங்களில் சப்போஸ் ஒரு யுத்தம் நடந்தாலும் இராணுவ வீரர்களையும் இயந்திரங்களையும் இல்லாட்டி பலவிதமான வெப்பன்ஸையும் ஒரு இடத்துலேருந்து வேறொரு இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் இந்த சாலைகள் தேவைப்படுகிறது. இதன் காரணமாக BRO இப்போது துரிதமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் முக்கியமா ஒரு சாலையை பற்றி இன்று செய்தி வெளியாக இருக்கிறது, அதுதான் NPD சாலை. இந்த NPD அப்படின்னு சொல்லும்போது நிம்மு, பதம், டார்ச்சா, இந்த 3 இடங்களை குறிக்கக்கூடிய ஒரு பாதை தான் NPD பாதை. மணாலியிலிருந்து லே அதாவது லடாக்லாம் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த இடத்திற்கு மிக சீக்கிரமாக செல்லக்கூடிய பாதையாக இருக்கிறது. இந்த பாதை வழியாக இந்திய இராணுவ வீரர்கள் சென்றார்கள் என்றால் அதை சீனர்களாலேயோ பாகிஸ்தானாலேயோ பார்க்க முடியாது. காரணம் சீனாவின் எல்லையிலோ இல்லாட்டி பாகிஸ்தான் எல்லையிலோ இந்த சாலை வரவில்லை, முழுவதுமாக இந்தியாவின் எல்லைக்குள் இந்த சாலை வருகிறது. இது இந்திய இராணுவ வீரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். காரணம் இவ்வளோ நாள் ஒரு 14 மணி நேரம் டிராவல் பண்ணி தான் ஒரு இடத்துலேருந்து வேறொரு இடத்துக்கு நாம் செல்ல வேண்டியதாக இருந்தது.
எந்த இடம் அப்படிங்கிறதுலாம் நான் சொல்லலை. கொஞ்சமாக அது வந்து சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும், வெளியில் தெரிய வேண்டாம். ஸோ ஆனால் இப்போ நம்மளால் என்ன செய்ய முடியும், வெறும் 6 மணி நேரத்தில் அந்த இடங்களை நம்மளால் கவர் பண்ண முடியும், அது மட்டும்தான் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாதான். இந்த பாதைகள் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது இந்த லடாக் போன்ற பிரதேசங்களில் பனிப்பொழியும் இடங்கள், ஸோ அந்த இடங்கள் ஒரு 6-7 மாதங்கள் மட்டும்தான் நம்மளால் உபயோகிக்க முடியும் அந்த சாலைகளை. ஆனால் இப்போ போடப்பட்டிருக்கும் இந்த NPD சாலை என்பது 12 மாதங்களும் நம்மால் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மிக முக்கியமான ஒரு செய்தியாகவும் மிக முக்கியமான ஒரு நகர்வாகவும் பார்க்கப்படுகிறது. 90% வேலைகள் முடிந்துவிட்டது. அதே மாதிரி வேறொரு முக்கியமான சாலை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோஜில்லா பாஸ் டனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாலை அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு குகை அப்படின்னு சொல்லலாம். ஸோ குகை வழியாக ஒரு 14 கிலோமீட்டர், யாருக்குமே தெரியாமல் சேட்டலைட் இமேஜ் கூட வராமல் இருக்கிறதுக்காக மிகப்பெரிய ஒரு சாலையாக, மிக முக்கியமான ஒரு சீக்ரெட்டிவ் சாலையாக இது அமைய போகிறது. இந்த டனலுக்கான வேலையும் இப்போது நடைபெறப் போவதாக சொல்லியிருக்கிறார்கள். இதுக்கு டெண்டர் எல்லாமே வேலைகள் முடிந்து விட்டது. சீக்கிரமாக இதனுடைய வேலைகள் ஆரம்பித்து 2021 முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகள் எல்லாமே ஒரு 2 வருடத்திற்கு முன்பாகவே நடைபெற வேண்டுமாக இருந்தது, ஆனால் பட்ஜெட் காரணமாக அது நிறுத்தப்பட்டிருந்தது. இன்றைய ஒரு சிச்சுவேஷனில் இது எல்லாம் தேவை என்பதால் மறுபடியும் இதனுடைய அந்த வேலைகள் என்பது புனரமைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளோ செய்திகளுக்கு மத்தியில் அடுத்ததா வேறொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம IAF தான், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போது லடாக் எல்லையில் நிறுத்தப்பட்டிருக்கும் விமானங்களாக இருக்கட்டும், MiG-29 ரக விமானங்களாக இருக்கட்டும், இரவு நேரத்தில் எப்படி பைலட் விமானி இந்த விமானத்தை செலுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் கொடுக்கப்படுகிறது. இது ஒரு கேம் சேஞ்சர் ஈவெண்ட்டாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா சீன வீரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய விமானம் எந்தவித பனிப்பிரதேசங்களிலும் இரவு நேரங்களில் பறப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் நம்முடைய வீரர்களுக்கு இந்த ஒரு ட்ரைனிங் கொடுப்பதால் சப்போஸ் யுத்தம் வந்தாலும், ஏன்னா கிட்டத்தட்ட 10,000-க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்களை சீனா இப்போது குவித்து வருகிறது, அதன் காரணமாக யுத்தம் வந்தாலும் இரவு நேரங்களில் நம்முடைய இராணுவ வீரர்களாக இருக்கட்டும் விமானப்படை இருக்கட்டும் இவர்கள் இருவரும் சேர்ந்து தாக்கும் தாக்குதலுக்கு சீன வீரர்கள் ஈடுபடுவார்களா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விதான். ஸோ நிறைய அப்டேட்ஸ் இருக்கு, நிறைய விதமான இன்ஃபர்மேஷன் இருக்கு. எவ்வளோ சொல்லலாம் எவ்வளோ சொல்லக்கூடாது அப்படிங்கிற கொஞ்சம் பகுத்தாய்வு எல்லாமே செய்ய வேண்டியதாக இருக்கிறது. எனக்கு தெரிந்த நிறைய இன்ஃபர்மேஷனை நிச்சயமா தமிழ் பொக்கிஷம் குடும்ப உறுப்பினர்களுக்கு பகிர்வேன். அது இராணுவ செய்தியாக இருந்தாலும் சரி, இல்லை நம்மை நசுக்க வந்த செய்திகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இது எதுவுமே நடக்காது. 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுக்கு இன்னும் ஒரு 12,000 நபர்கள் தேவைப்படுகிறார்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்முடைய தமிழ் பொக்கிஷம் அப்படிங்கிற சேனலை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்கப்பா. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.